வெளியிலப்பி பாருங்க, எல்லாரும் அள்ளி அள்ளி போட்டு விட்டுறாங்க. அப்படி உண்டு எல்லாம் பட்டி துண்டு உண்டா நாசமா போய் கிடக்கு எல்லாமே. அதான் வணக்கம் உறவுல. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என்ன காட்ட போறோம்னு சொன்னா, இன்றைய பொழுதுல வந்து வடக்கு மாகாணம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கட நடுக்கடல்ல, அது வந்து இந்திய எல்லையில, அது இலங்கை இந்திய எல்லையில எல்லாம் நடக்க போகுது. எது சம்பந்தமான சொன்ன உங்களுக்கு விளங்கியிருக்கும், அதாவது கடத்தொழிலாளருடைய பிரச்சனை, அதாவது இந்திய மீனவர்களுடைய எழுவப்படவல், மிகப்பிரமான எழுவப்படவெல்லாம் வந்து இலங்கையினுடைய எல்லை பகுதியில், எங்களுடைய இலங்கை மீனவர்களுடைய பகுதியில் வந்து மீன் பிடிக்கிறது, இவருடைய மீன் பலத்தை சுரண்டது, இவருடைய வலைகள் வெட்டிப்பட்டு கொண்டு போறது, படகுகள் வந்து சேதமானபடி நீண்ட காலமாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த மீன்பிடி பிரச்சனை என்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, பலவாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீண்ட காலமாக நடக்கு. அதுவும் வந்து 2009 பிற்பாடு தான் வந்து இந்த பிரச்சனை கூடுதலாக நடக்குன்னு சொல்லி எல்லா மீனவர்களும் சொல்லியிருந்தவர். இன்றைய பொழுதுல இன்றைக்கு 9:30 போல, காலை 9:30 வந்து பருத்துறை பகுதிகள், மாதுகள் பகுதி, தீவு பகுதியில் சில பகுதிகள், வடக்கு மாநிலத்தில் பெரும்பாலான மீன்பிடி பிரதேசங்களில் வந்து நடுக்கடலில் படகுகள் எல்லாம் வந்து மீன்பிடி படகுகளில் கருப்பு கொடியெல்லாம் கட்டி ஒரு பெரிய போராட்டம் ஒன்று செய்யப்படும். அந்த காட்சியில் தான் காட்டப்படுறோம். பாங்கோ கானடிகளை போ, நாங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் பருத்துறை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நான், காண்டிமண்ணா, அங்குசன் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு நாங்கள் கடலில் போய் அந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். அப்பைக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்கும் மீனவர்களில் பிரச்சனை இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரி நிலைமை இருக்குது, அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, எல்லாரும் எல்லா கதையிலையும் அவருடைய வாயாலே கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நிற்கிற இடம் வந்து பருத்தித்துறை முனையடி. ஏராளமான போட்டுகளில் வந்து ஆக்கள் கருப்பு கொடி காட்டி கொண்டு வெளிக்கட்டினான். நேரம் சரியாக 9:30 வந்து ஆரம்பிக்கணும் என நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்தது, எல்லா ஊடகங்களையும் வந்திருந்தது. 9:30 வந்து யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இந்த கருப்பு கொடி போராட்டம் கடல் நடுக்கடலில் நடக்கப்போது அதுக்கான ஆரம்ப நிகழ்வுலாம் வந்து பருத்தித்துறை முனை கடற்கரையிலேருந்து மீனவர்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு படகுகளையும் ஏராளமானவர் போயினா ஒரு படகுலையும் கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு, கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு ஆரம்பிச்சு நம்ம 9:30 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடலில் ஒரு 10 போட்டு கிட்ட வலிக்கிட்டு இப்பயும் வந்து ஒன்று ஒன்றா வலிக்கிட்டு கொண்டு போயிடும். இந்த துறையில் இருந்து பாருங்க, நாங்கள் முதல் முனைக்கு கொஞ்சம் மங்கால் பகுதியிலேருந்து காட்டினாங்க காட்சி. அதில் ஒரு 15 போட் கடலுக்குள்ள போனது. இப்போ நான் முனியடிக்கு வந்துட்டேன். இந்த பாருங்க, இலங்கை வடமுனியன் இருக்கிற அந்த முனியடிக்கு வந்துட்டேன் பருத்துறை. இதுலேருந்து நான் கடலுக்கு போகிறோம். எங்களோட கடலுக்குள்ள இந்த கருப்பு கொடி காட்டி போகிற போராட்டம் இப்போ ஆரம்பிக்கு. நாங்கள் இதுலேருந்து பயணிக்கிறோம், அண்ணாக்கட போட்டில் பயணிக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா இடம் பருத்துறையில் பல இடங்களில் தெரிகிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்லேயும் கருப்பு கொடி கட்டப்பட்டிருக்குது, எல்லாம் ஒன்று ஒன்றா வலிக்கடினம். நான் முதல் நின்ற பகுதி இதுலேருந்து ஒரு 200 தள்ளி, அதிலே கிட்டத்தட்ட ஒரு 15 போட் கடலுக்குள்ள பயணிக்கிற ஆரம்ப பகுதியில் நான் காட்டியிருந்தேன். இப்போ வந்து இந்த முனை இருக்குது தானே, வட முனை இருக்கிற பகுதியிலேருந்து ஒரு போட்டில் நான் காண்டிபண்ணா அங்குசனாகலாம் போகிறேன். இதுலேயும் வந்து ஒரு 10-15 போட் இப்போ போய்கொண்டிருக்கு. அதுக்கு முன்னுக்கும் பல போட்டுகள் வந்து கடலுக்குள்ளே இறங்கிட்டோமா. எங்களுடைய அந்த கடலுக்குள்ள
போராட்டம் நடக்கிற அந்த பகுதிகளுக்கு வந்துட்டோம். இது ரெண்டு பகுதியாக நடக்க பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து நல்லா அந்த போர்டருக்கான போகணும் இல்லை பகுதியான கொஞ்சம் படகுகள் பல படகுகள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கடல் நடுக்கடலில் ரெண்டு போராட்டங்கள் நடக்க போகுது. அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இப்போ அந்த முனைப்பகுதியிலேருந்து வலிக்கிறாங்க, எங்களுடைய இந்த அண்ணாக்களோட அந்த படகுல வலிக்கிறாங்க. பாருங்கள் இதிலேயே வந்து ஒரு கருத்த கொடி பெரிய கொடியானு கட்டப்பட்டிருக்குது. ரெண்டு அண்ணாக்கங்களோட வரீங்க அவையில் போர்டில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். காண்டிவண்ணா வடக்கு மீனவர்கள் இன்று வடமானம் தலைவர் இதில் கடலில் இறங்கி இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துமாறு கோரி ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த நிலைமையில் இன்றைய தினம் நாங்கள் பருத்தித்துறை முனைப்பகுதியில் இருந்து கடலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 200 வரையான படகுகள் கருப்பு கொடிகள் ஏந்திய வண்ணம் கடலிலே தமது போராட்டத்தை ஆரம்பித்து இருக்கின்றார்கள். ஏறத்தாழ 200 போட்டுகள் வந்து படகுகள் வந்து கடலுக்கு நிற்கிறது. நாங்கள் நிற்கிற இடத்துல இல்லை, யாழ்ப்பாணத்தை பெருமாடங்களில் இந்த போராட்டம் மீனவர்கள் இருக்கிற இடமெல்லாம் வந்து இந்த கடலில் வந்து இந்த போராட்டம் நடக்கப்போது 9:30 இதே நேரத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மாதகளில் நடக்கப்போது தீவு பகுதியிலலாம் சில இடங்கள்லாம் நடக்கப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வடமராஜி பருத்துறை எல்லா இடம் வந்து நடக்குது. இங்கே யாழ்ப்பாண பக்கம் நான் நிற்கிற இடம் வந்து பருத்துறை கடற்பகுதியில் நிற்கிறேன். ஏன்னா முனையிலேருந்து ஆரம்பிச்சு பருத்துறை முள்ளிடப்பம் வடமராஜி எல்லா பக்கம் வந்து போய்கொண்டிருக்கோம் எங்களோட போட். என்னென்னா மீனவர்கள் அது இந்திய மீனவர்களோட அத்துமீறல் இங்கே வந்து அத்துமீறி எல்லையை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுறதால வந்து இந்திய மீனவர்கள் வந்து பாதிக்கப்படும் எல்லா வகையிலும் பல வெட்டுறதா இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கிற மீனவர்களுக்கு மீன் வளங்கள் இல்லாமல் போகிறதா இருக்கட்டும். ஏன்னா அங்கேருந்து வர போட்டுகள் பார்த்தீங்கன்னா வள்ளங்கள் பார்த்தீங்கன்னு டேங்க் போட்டை விட பெருசு மிக பிரமாண்டமான மீன்பிடி படகுகளில் வந்து மீன் பிடிக்கிறதால வந்து ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதால வந்து இந்திய மீனவர்களுக்கு வந்து மீன் வளங்கள் இல்லாமல் போது அல்லது முற்று முழுதாக அழுகுது. இவருடைய மீன்பிடி தொழிலெல்லாம் பாதிக்கப்படுறது வந்து எல்லாரும் அறிஞ்ச விஷயம். நீண்ட காலமாக அந்த மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு பல போராட்டங்களை செய்து கொண்டு வந்தவர்கள் இப்போ வந்து நடுக்கடலில் போராட்டத்தை செய்தினம். இது உண்மையாகவே அவர்களுக்காண்டி நாங்கள் வந்து காட்சிப்படுத்துறக்காண்டி நடுக்கடல் நாங்கள் வந்திருக்கிறோம். இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க நான் காய்ச்சி கொண்டு அதே நேரத்தில் வந்து எல்லா இடம் வந்து போட்டில் கருப்பு கொடியில் கட்டி எல்லாரும் வந்து ஓடி திரியினம். கடலில் நல்ல ஓட்டன்னு சொல்லிடுவோம் நல்லா அடித்து கொண்டிருக்குது. அதன் மத்தியிலேயும் வந்து சவாலில் மத்தியிலையும் மீனவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பேர் ரோயல் பிரதாப். இந்த போராட்டம் போராட்டம் வந்து நாங்கள் இந்தியா ரோடு இருக்கு அங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நிச்சயம் வந்து எங்களுக்கு படகுகளால் வந்து எங்களுக்கு சரியான இழப்புகள் தொழில்கள் சேதமடைகிறது. எல்லாருக்குமே வழிகள் போய் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவையில் தங்கள் இடத்துல தொழில் செஞ்சால் பிரச்சனை இல்லை. இந்தியா வந்து தொழில் செய்கிறதால எங்களுக்கு நிறைய சொத்து சேதங்கள் இருக்கு. இங்கே ஏற்கனவே உள்ளவங்க பொருளாதார பிரச்சனை இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் எங்களை மீனவர்களை பார்க்குறது நான் உழைச்சி தான் பார்க்குறது. அதுக்குள்ளேயும் இந்தியன் ரோல உருவப்படங்கள் வந்து எங்களை வேலையில கொண்டு போயிட்டு போனால் எங்களுக்கு திருப்பி அதுலேருந்து மூன்றாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது போராட்டம் ஓ இப்போ அங்கே போராட்டம் அவையில் அங்கே போராட்டம் செய்யணும். இங்கே இதுக்குள்ளே தொழில் செய்யப்பட சொல்லியும் இது தங்களோட படகுகள் அங்கே விட சொல்லியும் தான் செய்யணும். இப்போ அவையல் இங்கே வரதால எங்களுக்கும் பிரச்சனை. இப்போ அவையல் வராட்டி எங்களுக்கு இந்த பிரச்சனை வரா எங்களுக்கும் சரியான இழப்புகள் வருது. இப்போ அவையண்ட இழுவப்படகால எங்களுக்கு பிரச்சனை. இழுவப்படகளால் வந்து வலையில் இழுத்து கொண்டு போயிடும். சரி, இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது வந்து இலங்கை கடற்படையும் மீன்பிடி அமைச்சிருந்தாலே இந்த கடலில் இங்கே வந்து போராடுறதால உங்களுக்கு சரியான நன்மை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த போராட்டம் ஒன்றுல டெய்லி ஒவ்வொரு போராட்டம் இந்தியா ரோலருக்கு எதிராக இந்தியா தூர முட்டையேறுறது ஒவ்வொரு போராட்டம் செஞ்சோன்னு தான் இருக்கிறோம். கடற்படையும் பிடிக்கிறாங்க, சில நேரம் அவங்களும் இதுன்றாங்களோ போய் நாங்களும் உங்களால் என்றதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வேலுமலாக செய்வோம் பார்ப்போம். இப்போ இந்த கடலில் போராட்டம் செய்கிறது மொத்தத்தில் வேலை முதல்ல செய்திருக்கிறீங்க. இப்போ இது ரெண்டாவது முருகா முல்லத்தீவில் இருந்து இங்கே மட்டும் கருத்த கொடி காட்டி அங்கேருந்து இங்கே வந்து போராட்டம் செஞ்சவியல். இப்போ எங்கே நடக்குது யாழ்ப்பாணத்தில்? இப்போ யாழ்ப்பாணத்தில் இங்கே இந்த சங்கமும் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு சங்கம் தான் சேர்ந்து செய்யணும். இப்போ சராசரி எத்தனை மீனவர்கள் பங்கு வைக்கணும் போட்டு வரது? எங்கடா சங்கத்திலேயே கிட்டத்தட்ட 350 பேர் போட்டுக்கிட்ட இருக்கு. இப்போ இதில் 350 போட்டுக்கிட்ட நினைக்குதா? இந்தியாவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்ற நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதுக்காண்டி வந்து அதில் உச்சகட்டமாக வந்து கடலில் போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்குது. இந்த பெரிய அலைகளுக்கு மத்தியிலேயும் கடலில் போட்டில் வச்சு கொண்டு கொடியில் கட்டி கொண்டு எல்லா இடம் வந்து எங்கே பார்த்தாலும் மீனவர்களுடைய மீன்பிடி படகுகள்லாம் நிரம்பி போயிருக்குது. உலகத்துக்கு வந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. எந்த பேர் நர்ராசா தவலிங்கம். நர்ராசா தவலிங்கம். நாங்கள் இந்த ரோலர் பிரச்சனைகளால் நாங்கள் இங்கே போராட்டம் செய்ய வேண்டிய கிடக்கு. அவர்கள் வந்து தொப்புள் கொடி சொல்லி எங்களை தொப்புள் கொடியை எல்லாத்தையும் தாங்களே அறக்கு. உங்கள் என்ன தொப்புள் கொடுத்து போடணும் சொல்லி நடுவே சொல்லி எங்களை எல்லையில விட்டால் எங்களை வழியிழப்பி பாருங்க. எல்லாரும் அள்ளி அள்ளி போட்டு விட்டுறாங்களா? அப்படி உண்டை எல்லாம் பட்டி துண்டு உண்டாக நாசமாக போய் கிடக்கு எல்லாம் என்ன. அதான் அதான். அப்போ நாங்கள் என்னென்னு பார்த்தது எங்களை தொப்புள் கொடி சும்மா பேர் கொடியவங்கள் எங்களுக்கு தொப்புள் கொடி விளையாட்டு காட்டில் தொப்புள் கொடி அறுத்து கொண்டுருக்காங்களா எங்கள் தொப்புள் கொடியை? அப்போ நாங்கள் என்னென்னு கடலில் தொழிச்சுக்கிறது எங்களை நாங்கள் எங்கள் சீவியத்தை போக்காட்டுறது நாங்கள். இவங்க இப்படியெல்லாம் செய்தால் எங்களை உறவுண்டு சொல்லி உறவுண்டு செய்கிறாங்களே இல்லையே. என்ன வீட்டில் வந்து அறுக்க நிற்கிறாங்க. அதோட எங்கடியாக்கள் ஒத்தி நிற்கிறேன் வீட்டில் வேற என்ன. ஒரு தரம் இல்லாம கிடக்கு நாங்கள் இந்த எவ்வளவு துன்பப்பட்டு இருந்து வந்தாங்கள் நாங்கள் எல்லாம் என்ன எவ்வளவு துன்பப்பட்டாங்கள். என்ன என்ன இந்த கடத்தொழிலால என்ன கிடைக்கிறது எங்களுக்கு? ஒன்றுமே கிடைக்க இல்லை. என்ன இந்த எவ்வளவு வேலைகள் போனது எங்களுக்கு? என்ன தந்தது லோனை போட்டு தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன. அப்ப இப்படி எல்லாம் செய்ய நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் இப்படி அது திரும்ப இதுக்குள்ள வந்து ஊடுதி இந்த கரை வழியெல்லாம் கலந்து அடிச்சு இந்த பேரம் நடக்கு என்ன திருவண்ணாமலையிலிருந்து முல்லத்தீவு நடந்தி வர எல்லாத்துக்கும் அறுத்தடுத்து வந்து அள்ளி அள்ளி கொண்டு போட்டுருக்குறாங்க கேர வழியை. மயிலடி காவலையே பாருங்க நீங்கள் வேறையாக அள்ளி கொண்டு கொண்டு தான் குப்பை போய் அள்ளி கொண்டு போட்டுருந்தாங்க வேலையை ஏறலாம். அப்போ நாங்கள் என்னென்ன வாழ்றது நாங்கள் என்னென்ன எங்களை ஃபுல்ல ஓட்டிகளை என்ற சொல்லுங்க பார்ப்போம். சீவிக்கலாமா நாங்கள்? இப்படி போய் போய் கொண்டிருந்தா இவங்க இந்த வேலையில போய் கொண்டு வந்தால் நாங்கள் என்னென்ன சீவிக்கிறது? இங்கே வந்து அடித்து இல்லாமல் நாசமாகி போட்டு அதே இந்த பேச்சு முடிவு கஞ்சதி இங்கே இருந்தால் அவங்க பிடிச்சி கொண்டு போடுறதையும் கையை விடுறாங்க மற்றவங்க. அப்போ அவன் என்ன பிடிப்பான்? பிடிக்க நீங்கள் விட்டால் இதில் எல்லாமே என்ன எங்களை எல்லாமே என்ன பிடிச்சா விடக்கூடாது. விட்டால் எல்லையாண்டு எல்லா நாட்டிலேயும் எல்லையாண்டு இருக்குது. மற்ற இந்தியாவை எடுத்து பேரதும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை போய் அடிக்கலாது ரோலர் அடிக்கலாது. மற்ற மாநிலங்களே கரை வழியாகவும் தொழில் செய்யலாம் ஏழு மேலுக்கு உள்ளாலே தொழில் செய்யலாது ரோலர் எல்லாம். இப்போ எங்களிடம்தான் வந்து என்ன இடம் கண்ட இடமோ கரை வந்து அடிக்கிறதுக்கு. அப்போ நான் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க. கடற்படைக்கு உள்ள தொழில் அமைச்சருக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? எங்களை எல்லைக்குள்ள வரக்கூடாது. எங்களை எல்லைக்குள்ள வராவிட்டால் நாங்கள் ஓரளவுக்கு ஜீவிச்சு கொண்டிருப்போம் என்ன. கடத்தொழில் அமைச்சருக்கு அதுதான் நாங்கள் சொல்லலாம். எங்களை எல்லைக்குள்ளே வரக்கூடாது. உண்டை இல்லையாண்டா இல்லை மாதிரி பாதுகாக்கணும் இல்லை. அப்போ நாங்கள் ஏதோ எங்களை சீவியதை நாங்கள் போகாட்டுவோம். இது சீவியாவும் போகாட்டில கிடக்கு எங்களை கிடக்கிறதையும் அறுத்து கொண்டு போனால் நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்போ என்னத்தை செய்கிறது நாங்கள்? இந்த பேர் கிடக்கு இவ்வளோ இவ்வளோ போட்டுலாம் தொழில்கள் எல்லாம் கிடக்கு இல்லாங்க கரையிலாம் இவ்வளோ கிட்ட இழுத்து வச்சுக்கிறாங்க சொல்லி வலி வயர் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களெல்லாம் நாங்களே பேங்கில் லோன் இதில் போட்டு தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் இப்போ கையை விட்டுட்டோம். இனி அவங்க லோன் தர மாட்டேன் கண்டு தருவாங்களா? நாங்கள் கட்டினா அவங்க லோன் தர்றதுக்கு நாங்கள் உழைச்சாதான் கடலில் உழைச்சாதான் லோன் தருவாங்க அதுவும் இல்லை. அப்போ இப்படி எங்களை அறுத்தறுத்து நாசம் கட்டுறது நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கு இப்போ கடத்தொழில் அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை அவங்களும் இங்கேயால வரவிடக்கூடாது. எங்களை இல்லையே பாதுகாத்து இங்கேயால மீனவர்னா மீனவர் அங்காலேயும் இங்கேயால அங்கேயும் இந்தியாவிலேயும் அவையின் இடங்களில் தொழில் செய்யலாது என்ன மற்ற மாநிலங்களில் போய் தொழில் செய்யலாது. இது நாங்கள் இடம் கட்டாங்களா இங்கே? அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்போ அதே அங்கத்தையே மாதிரி இங்கத்தையும் செய்யுங்க. நீங்கள் உங்களோட மாநிலத்திலே நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு போயிடலாம் கிடக்கு மற்ற ஏழுமேலுக்கு உள்ளாலே அங்கே கரையை தொழில் செய்யலாது.
அனுபவத்துல எவ்வளவு காலமா இருக்கு என்ன பொறுத்தல? இது வந்து நாங்கள் வந்து 70 ஆம் ஆண்டு தொடக்கம் எனக்கு எனக்கு முல்லத்தீவில் இருந்து நடந்து வரைக்கும் அனுபவம் இருக்கு கடல் தொழில். ஆனால் அந்த நேரத்தில் கிழமை கணக்கில் நடந்தீவில் எல்லாம் செய்ய கிழமை கணக்கில் 3 நாள் 4 நாளும் குறிச்சு விட்டோம். வழி வேலை வர்றதுக்கு உண்டு, ரோலர் வர்றதுக்கு உண்டு சொல்லி அப்படி. அப்போ அந்த அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ 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 தான் இஞ்சால வேற தொடங்கினது. இஞ்சால வேற தொடங்கி தான் இந்த அழிவு எல்லாம். அப்போ அப்போ அந்த நேரம் இந்த கடலில் இந்த ரோலரோ ஒன்றும் மாற இல்லை. மற்ற அதே நேரத்தில் சிறந்த அந்நேவையும் பிற இல்லை அவங்க பிடிப்பாங்க. இப்போ இந்த இப்போ இந்த பிரச்சனையை போகிறத தான் நான் கூடுதலாக இங்கே வந்து போகிறாங்க. சரியான மௌனத்தில் இருக்கணும், அதுதான் நாங்கள் சொல்லலாம். அவங்க காட்டுறவங்களே காட்ட விடுறாங்கல்ல சில பேர். சில இடத்துல பிடிச்சி கொண்டாலும் கொஞ்சம் அழகாக எப்படி? அப்போ எல்லே நீங்கள் எல்லே பாதுகாருங்க, எல்லே எல்லைக்குள்ளே வர விடாமட்டால் ஓரளவுக்கு ஜனம் சிவிச்சு கொண்டு இருக்கு. இது எல்லைகளை வந்து வந்து எல்லாம் பெட்டி துளைச்சி கொண்டு போனால் என்ன செய்கிற சொல்லுங்க? இப்போ எங்கட காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை வேற, இதுதான் வேலை. எங்கட இல்லைகளை விடக்கூடாது. அங்காள் இல்லைக்கு அவரையும் பாட்டுக்கும், எங்கள் இல்லைக்கு இஞ்சால் கொடுக்கும். முந்தி ஒரு காலம் நாங்களும் அங்கேயும் போய் செய்து நாங்கள்லாம் ஆளியில் செய்து நாங்கள்லாம். அப்போ அவர்கிட்ட ரோலர் அந்த வசதிகள்லாம் இல்லை. அப்போ இப்போ புறவுறவுறா தான் இங்கேயெல்லாம் கொண்டு இந்த கரையறையெல்லாம் அழிச்சிடுறாங்க. அங்கே அங்கேயெல்லாம் வளைச்சி துளைச்சி எல்லாம் முடிஞ்சது. அவை இந்த கதையெல்லாம் முடிச்சு போட்டு தான் இங்கே வந்துடுறாங்க. இப்போ அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க? எங்களுக்கு தேவை இங்கே வேற விடக்கூடாது. நாங்கள் வந்து 14 வாரங்களிலிருந்து கொடுத்து நெடுக வலியை கொடுத்து கொடுத்து திருக்கவலை 4 தினம் எனக்கு திருக்கவலை அப்படி செட்டாக போடுது. போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாடா சேர்ந்து காட்டி காட்டி ரோலர் ரோலர் சொன்னால் அவங்கள அதாவது பெருசாகன்றாங்களே. நேவியை நாங்கள் குறை சொல்கிற அளவு இல்லை. ஏன்னு சொன்னால் நேவி பிடிச்சிருந்து கொடுத்தா இவங்க கொடுத்தாங்க ரோலர்களை. நெடுக அப்படியே கொடுத்து கொடுத்து நான் தான் இப்போ இந்த சூட வேலை தொழில் எடுத்து சிறு தொழில் செய்து எத்தனையோ லட்சம் ரூபா எனக்கு நட்டம். பேங்கில் எச்எம்பி பேங்கில் லோன் எடுத்து, மக்கள் வங்கியில் லோன் எடுத்து கட்டி 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 கிடந்த நாய் நட்டெல்லாம் அடைய வச்சு இப்படி தான் எங்களை வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். எங்களுக்கு ஆண்டு கதை பேர் ஒருத்தருமே இல்லை. இங்கே இவ்வளோ கஷ்டப்படுற முடியும். எத்தனையும் போட்டு எடுத்து கவிட்டுட்டு கவிட்டு விட்டுட்டு சின்ன நாடுகளுக்கு ஓடுறாங்க. கடை தொழிலே மறந்து நாங்கள் என்ன செய்யறது? எங்களை பாரம்பரிய தொழிலை விடக்கூடாது காண்டி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை கூட நாங்கள் தொழில் பழக்க இல்லை. எங்களோட எங்களை தொழில் முடியட்டும். எங்களை ஒருத்தர் கவனிக்கிறாங்களே இந்த கூட்டணி யாராக இருக்கீங்கன்னா ஒருத்தர் கூட எங்களை கவனிக்கிறமே இல்லை. இந்தியாவோட காய்ச்சல் எங்களை கவனிக்கிறமே இல்லை. ஆனால் ஒரு தடம் எங்களுக்கு நீ கதைக்கவும் மாட்டாங்க. கதைக்கிற இருந்தவரும் எங்களை ஒதுக்காதான் நாங்கள் சொன்னாங்க. 85ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு ரோலர் சந்திரிகாண்ட போடுறதுக்கு ரோலர் வந்தேன்னு சொல்லி நிறைய வந்து இப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே உடனே வழிக்கிட்டு போட்டில் போய் ரோலர் எல்லாத்தையும் கிளச்சி விட்டாங்க. அண்டியோட ரோலரே இல்லை எங்கள் இடத்துல. அப்படி செய்தவங்க இன்றைக்கு அவங்களும் எங்களுக்காண்டி கதைக்கிறதுக்கு இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறவங்க வந்து அரசாங்கம் கூட எங்களை ஒரு நிவாரணம் இந்த கொரோனா கடந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு நிவாரணம் கூட எங்களை தெரியல. சமுத்தி இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னாண்டு போட்டிஞ்சி வச்சிருக்கு, அதான் எங்களோட பேர். போட்டிங்க வச்சு நாங்கள் என்ன செய்யறது? என்ன தர சாப்பிட்றது? இன்றைக்கு இது வலிட்டு எண்ணெய் அடிச்சு தொழிலுக்கு போனால் 7000 ரூபா முடியுது. என்னென்ன நாங்கள் சாப்பிட்றது? எண்ணெய் விலை இல்லாமல் இல்லை சாமான் 5000 ரூபா சாமான் சொப்பிங் பேக்கில் பண்ணி கொண்டு சாப்பிட வேண்டிய அளவு எங்களை கஷ்டம் பிடி இருக்கு. எங்களை ஒருத்தர் கூட பரவாயில்ல தினம் இல்லை. தடை செய்யப்பட்ட தொழில் இது எங்களை நாட்டில் தடை செய்யப்பட்ட தொழில். ரோலர் தங்குசி வேலை எல்லாம் தடை செய்யப்பட்ட தொழில். அவங்க வந்து அங்கே இல்லையா செய்துட்டு போகிறாங்க. ஓ கடற்படை பிடிச்சி கொண்டு இங்கே கொடுக்குது. கொடுக்கஞ்சி அரசாங்கம் அவங்கள விடுறாங்களே, அதான் முதல் பிரச்சனை. கடற்படையும் பிடிச்சி பிடிச்சி அவங்களுக்கும் பிடிச்சி பிடிச்சி கொடுக்க கொடுக்க விட்டு அவங்கள என்ன செய்யறது? இதுக்கு அரசாங்கம் தான் வேறு மைதிரிபாலா இருக்கல ரோலர் ஒரு ரோலர் வரையில நிம்மதியாக தொலைச்சது. நாங்கள் நல்ல ஆட்சி அரசாங்கம் இருக்க நாங்கள் நிம்மதியாக தொலைச்சது. நாங்கள் மைந்தா கோத்தா அப்படியே வந்தோன்ற கேட்க இந்த ரோலர் கூடுதல் ஆவார. இதால் எவ்வளவு கஞ்சா அவ்வளோ அது எழுதுறதுன்னு ரோலர் ஆகி வருது. என் பேர் அல்பர்ட் டெனிசன். நான் மணல் மத்திர மாவுங்க என் மேலேருந்து கதைக்கிறேன்.
சின்ன பையனா இந்த இழுவை பழகலாம் எங்களுக்கு சரியான பாரிய செய்தோம். நாங்கள் இதோட இந்த அப்பால இருந்து நான் இந்த பிள்ளைகளெல்லாம் செய்ய வேண்டிய கடன் வளர்த்தேன். எங்களுடைய அழிக்க நினைக்கிறது இந்த இந்திய அரசாங்க இழுவை பழகு. இதே எல்லாரும் நாங்கள் எவ்வளவு போராட்டம் செய்தும் இது முடிவுக்கு வரையில் கடைசியாக என்ன எவ்வளவு போராட்டம் கச்சேரி இதுலேருந்து வீதி வழியில் வெயில் சுட சுட வீதியில் இருந்து வெயில் படுத்து குளிர்ந்து போராட்டம் செய்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு தீர்வு வரையில் இது என்ன முடிவு வந்து யாருக்கு? இப்போ இது வந்து எங்களை நாங்கள் செய்வ தொழில் வந்து எங்கள் கடல் வளத்துக்கோ கடல் சார்ந்த மீனுக்கோ எந்த வித அழிவும் இல்லை. என்னென்னா நாங்கள் வர்ற மீனை தான் கொண்டு வர போகிறோம். அவங்க அப்படியே இல்லை. இப்போ உங்களோட இதில் இந்த இளநீலேருந்து நாங்கள் ஒவ்வொன்றும் அப்படிங்க அவங்க அப்படி இல்லை. இளநீ குழியோட விட்டுறாங்க. மீன் கொடிகள் இருந்தால் பவளப்பாறைகள் இருந்தால் தான் அந்த மீன் வளரும். பவளப்பாறை இதில் கொடிகளை எல்லாம் அழிச்சிட்டு போனால் என்ன மீன் வளரும்? இது எங்களோட கடல் வளம் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய எங்களோட சந்ததி சந்ததிகளாக செய்ய வேண்டிய தொழில் இது வந்து எங்களோட இதோடு அழிக்கிறாங்க. எவ்வளோ பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க. மற்ற வெளிநாடு விட்டு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வர்றாங்க. ஏனென்றால் லோன்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான். எங்களுக்கு வந்து வெள்ளம் மழை பெஞ்சா இதெண்டா வெள்ள நிவாரணம் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு நிவாரணம் இல்லை. கடைசியாக எங்களில் சேர்ந்தது என்ன கொலுசு ரிப்போர்ட்டும் அதெல்லாம் கூட எங்களை பயிலுக்க வச்சுருக்கோம். ஏன்னென்றால் யார் வந்தால் காட்டி என்ன எடுக்கல நிவாரணங்கள் தெரியணும்னு அவ்வளவு சேதம் எங்களுக்கு. இப்போ கடைசியாக பெரிய தொழில்களை விட்டு விட்டு இப்போ சின்ன தொழிலாக செய்து நிற்கிறோம். எங்களோட கடல் பொருளாதார இது வந்து கடல் வளத்தை நம்பி தான் இருக்குது. இந்த கடல் வளத்தை அதை அழித்தா நாங்கள் என்ன செய்வோம்? இந்த எங்களோட தடை செய்யப்பட்ட தொழில ரோலர் செய்கிறீர்கள் எங்களுக்கு வைக்கும் தங்குசு வேலை செய்கிறீர்கள் செய்தால் கோஸ்ட்கார்ட் வந்து நேர்காரம் வந்து எங்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி அரசு உடம்புடி ஆக்கியிருக்காங்கிறது அப்படி இந்திய தங்குசு வேலையை கொண்டு வந்ததால். அப்போ இந்தியன் வந்து நிம்மதியாக எங்களோட தொழில் செய்ய வைக்கல எங்களை துறையிலுக்கு நாங்கள் செய்ய இல்லாமல் இருக்குது. எங்களோட நாட்டுக்கில் அந்நிய நாட்டு சொல்கிறீங்கன்னா தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவுன்றீங்கன்னா அவையெல்லாம் எங்களை பாதுகாக்கணும். இவ்வளவு இவ்வளவு யுத்தத்துக்கு இவ்வளோ பேரை நாங்கள் இழந்து இவ்வளோ தவித்து கடைசியில் எங்கே வந்து வந்து இங்கே நிம்மதியாக தொழில் செய்கிறோம். இதுக்கும் நிம்மதி இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது? இந்த அரசாங்கம் கேட்க ஆக்கள் இல்லை. எல்லாரும் வந்தோன்னா அதை செய்கிற இதை செய்கிறவனு எவ்வளோ பேர் வந்து செய்துட்டு போகிறோம் இல்லையா? ஒரு தரம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்குது. அந்த கண்துடைப்பு எலெக்ஷன் வந்தால் மாத்திரம் வருவினோம். எல்லாரும் வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஏதாவது ஒரு இதை சொல்கிறோம். ஏழு சவரம் நாலு பேர் இல்லை நான் மூன்று தான் இங்கே தொழில் செய்கிறோம். நாங்களும் இங்கே வெளிநாட்டுக்கு போகலாமோ இங்கேயோ ஒன்று தெரியாது. இந்த நாட்டுக்காரன் எங்களை இவ்வளோ இழப்பு இருந்தது. இப்போ கடைசி என்ன செய்யுது? நாட்டை விட்டுட்டு போகணும் மாதிரி தான் அங்கே எங்களுக்கு இப்போ பார்க்குறது. இந்த நிம்மதியை பார்க்குறேன் பொருளாதார இது நிம்மதியாக கடல் தொழில் செய்தான் இப்போ பிழைச்சி கொடுக்கணும். அதுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நாங்கள் என்ன செய்யறது? சமுத்தி என்ன சமுத்தி இல்லை. ஏன்னா ஒரு போட்டு இருந்தால் சமுத்தி இல்லை. இப்போ அரசு வேலை வாய்ப்பு இருந்தால் அவியலுக்கோக்கு என்ன வேறு எங்களுக்கு அப்படி இல்லை. நாலாந்தம் இப்போ இவ்வளவு முதல் இப்போ முதலண்டாலும் பரவாயில்ல 2500 தான் என்ன செய்யலாம். இப்போ அப்படி இல்லை. 7000 மணி நேரம் அடித்தா 20000 50 லிட்டர் எண்ணெய் அடிக்கலாம். 20000 வேணும் சிலவெல்லாம். அப்போ 20000 சிலவென்றால் சில நேரம் முண்டுமில்லாம் வருவோம். அப்போ அவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ நட்டம். அப்போ இதுக்கு எப்படி என்ன நாங்கள் என்ன என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. வேறு எங்களை நாட்டில் வாழ்றதா இல்லாட்டி அந்நிய நாட்டுக்கு அகதிகளாக போகிறதா எதுக்கு எது அரசாங்கம் அரசாங்கத்தை சொல்லி எவ்வளோ நாள் நாங்கள் அரசாங்கத்தை எடுத்து போராடுறோம். கச்சேரியில் முட்டி ஏறுறோம். ஏஜிஓசியில் முட்டி ஏறுறோம். இந்த ரோலர் பிரச்சனைக்காக தான் வேறு நாங்கள் ஒரு பிரச்சனைக்கும் போகலையே. இந்த வெயிலுக்கு நின்று ஏஜிஓசியாக முட்டி கேட்டுனாங்க கச்சேரியே முட்டி கேட்டுனாங்க. இனிமேல் கொழும்பு தான் முட்டி கட்டணும். வேறு என்ன செய்யறது? எங்களுக்கு அந்நிய மக்கள் எல்லாமே இந்த அப்படி சிங்கள மக்கள் கிடைக்கிறது எல்லாமே சிங்கள சிங்கள ஏரியாவில் இந்த ரோலர் அடிக்கலாம் இருந்தால் ஒரு ரோலரே விட மாட்டாங்க. தமிழர் எங்களோட ஒரு இடம் விடுவானே மக்களால் பாதிக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு இந்த ரோலர் நிப்பாட்டிருப்பாங்க சார். நாங்கள் தமிழர் அப்புறம் திட்டம் எங்களை நிப்பாட்டுறாங்க இல்லை. நீங்கள் தமிழர் தமிழ் மொழி ஓடி சாங்க சொல்கிறாங்க நேரம் இங்கே பிடிக்க இங்கே பிடிக்க ரோல் எல்லாம் பருத்துல நேரம் பிடிக்க ரோல் பாரு அதே நாங்கள் எங்களோட நாட்டுக்காரையும் பறிமுதல் செய்ய தாங்க திருப்பி தாங்க திருப்பி தாங்க கேட்குறீங்க. எங்களோட நாட்டுக்களை வரைக்கும் அதுமாரி தானே ஒரு நாட்டுக்களை வாரிங்க. ரெண்டாக என்ன நடக்குதுன்னு தெரியல. அரசாங்கம் என்ன செய்தோம்? ஆனால் ஸ்ரீலங்கா நேவிப்படையை நாங்கள் கொஞ்சம் ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கொண்டா இருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க அரசாங்கம் தானே விடுது அரசாங்கம். அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு அவங்க சார் தாங்க பிடிச்சோண்டு வரோம் அரசாங்கம் விடுது. நாங்கள் என்ன செய்கிறது? இவையெல்லாம் நம்பி தானே நாங்கள் நித்திர ஓடுற மாதிரி இப்போ
தொழிலுக்கு போனாலும் என்ன கட்டிட்டு போய் நித்திரம் படுக்கலாம் அவருக்கு என்ன பயம் இடிக்கிறாங்க ரோலர்கள் வந்து இப்ப முதலண்டாலும் பரவாயில்ல சின்ன சின்ன ரோலர் கொண்டு வந்து நாங்கள் அரசாங்கம் ஒன்றும் செய்யல நாங்கள் இந்த தெரியும் உங்களுக்கு இங்கே ஒன்று 24 ரோலர் ஒன்று கட்டினாங்க ஏன்னா இப்ப நிப்ப எல்லாம் பெரிய பெரிய இதுமே வேற ஒன்றும் செய்யல பிடிக்காம இல்லாது அவங்கள இப்ப நிம்மதியா நித்திரையே கொள்ளல அதில் படுத்துட்டாங்கண்ணா 8 படுத்தா விடியும் மட்டும் நாங்கள் முடிப்பா இருக்கோம் ஏன்னா பருவானோ பயமா இருக்கும் பெரிய ராட்சச ரோலரானு அவனு முதல்ல என்ன சத்தம் கட்டாது இப்ப சத்தமும் இல்லை இடிச்சிட்டு போன நிலைமை இடிச்சு தாண்டவங்களும் இருக்கிறாங்க இங்க செத்தவங்களும் இருக்கிறாங்க என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு இதுக்கு இந்த அரசாங்கம் தான் முடியும் நிம்மதியா படுத்து தொழில் செய்யறது நிம்மதியா இருக்கும் நான் நிம்மதியா எங்க ஸ்ரீலங்கால தொழில் செய்யணும் என்னன்னு சொன்னா கடல்ல வந்த பிறகு ஏராளமான பேரங்களுடைய அக்குட்டியும் பிச்சுமணி அடுத்த மெட்டச்சலில் பார்க்குற நகைச்சுவலை பார்க்குற நிறைய பேர் வந்து அதிர்ச்சியவியல் மகிழ்ச்சி ஓமம் எல்லாரும் அக்குட்டியை நேரில் பார்த்தினா பிச்சுமணியை கேட்டபடி இல்லை அம்மாக்கள்லாம் பார்க்குறதா மட்டும் சொல்லி அதில் அப்புறம் அண்ணெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் சந்தோஷமாக இருக்குது எங்களோட மக்கள் எங்களோட கலைஞர்களுக்கு எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எங்களால் முடிஞ்சளவு நல்ல காணொலியில் கொடுத்துட்டே இருப்போம் இங்கே நடக்கிற சம்பவங்களை நாங்கள் காட்சிப்படுத்துகிற எங்களுக்கு விருப்பம் இன்றைக்கு வந்தது நாங்கள் வந்து மீன்பிடி தொழிலாளிகளில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை எங்களோட மற்ற அக்குடி பிச்சுமணியிலே கட்டாயம் இது தொடர்பான ஒரு பிரச்சனையை ஒரு காணொலி ஆக்குறது கட்டாயம் இருக்கும் வருகின்ற கிழமையில் கட்டாயம் ஒரு காணொலி போட்டே தீர்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எனக்கு 64 வயது என்ன பேர் கூட எனக்கு தோமஸ் எட்வர்ட் மெரியதாஸ் ஆரம்ப நான் 38வது அங்கத்தவர் ஐயா ஆரம்பத்தில் எங்களோட முனைச்சங்கத்தில் அதாவது எங்களோட சங்கம் ஒரு பாரம்பரியமாகவும் ஒரு பெரிய ஒரு பெருந்தொகையான மக்கள் கூடி நடம் நல்ல மாதிரி சந்தோஷமாக தான் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கை நடந்துகொண்டிருந்தது இன்றைக்கு நாங்கள் தொழில் செய்கிறோம் ஆனால் இப்பத்திய நிலைமையை பார்த்தால் இந்திய படகு நான் அப்படி என்று நான் சொல்ல இதண்டையில் எங்களை கடலுக்குள்ளே வந்து அத்துமீறி இப்படி செயல்படுறது மனவருத்தத்துக்குரிய விஷயம் என்ன பொறுத்தவரை நாங்கள் நிம்மதியாக கடலில் படுத்து நிம்மதியாக செய்த நாங்கள் எனக்கும் வள்ளம் போட்டுகள் எல்லாம் இருந்து நியாயமான திருக்க வலிகள் நியாயமான வழிச்சல் வலிகள் எல்லாம் போனது யாருக்கு சொல்கிறது சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை இந்த கடலுக்குள்ளேயே கடலால் உழைச்சி கடலுக்குள்ளேயே கொட்டினேன் எனக்கு 5 பிள்ளைகள் இன்றைக்கு பிள்ளைகள்ட கல்லியோ பிள்ளைகள்ட இதோ இந்த கடலால் நாங்கள் உழைச்சி அவைகளை நல்லா ஆக்கினோம் இப்படி ஒரு போட்டியை எனக்கு தர நீங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுவேன் சரி நீங்கள் இன்றைக்கு இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டியது கடற்படைக்கும் கடல் துறை அமைச்சருக்கும் சார்ந்த விஷயம் அவ நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு தான் எதிராக தான் இந்த போராட்டம் செய்திருக்க வேண்டும் இல்லை அப்படி என்று சொல்லக்கூடாதுங்க அவியலும் எங்களை நாட்டுக்குரியவியல் எங்களோட வாழ்வாதாரம் சிறுபான்மை மக்களின் பிரச்சனை தான் நாங்கள் இதை கதைக்கிறது ஒழிய நாங்கள் சங்க ஊடாக கட்டுப்படுறோம் எங்களோட சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படி ஒரு சங்க உறுப்பினர் இருக்கிற அந்த இதில் நாங்கள் கட்டுப்படுறோம் அந்த அவிய சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் உங்களிடம் நான் கேட்ட கேள்வி வந்து உங்களை அல்லது எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் கடற்படைக்கு சார்ந்தோம் எல்லை தாண்டி எங்களை வர்ற போது அவர்கள் தடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு தானே இருக்கு நீங்கள் ஏன் அவர்களிடம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க எங்களோட சங்கம் அந்த கோரிக்கைகளை முன் வச்சது இப்படி எங்களுக்கு பல மீண்டும் 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 தொழிலை இழந்து கொண்டு தான் இருக்கிறோம் எந்த ஒரு நிலப்பாடும் இல்லை அந்த சங்கத்தில் சொன்னால் சங்கமும் என்ன செய்கிறதுங்க கிடைக்கிற ஊதியத்தில் எல்லாரும் பங்களிப்பு செய்கிறோம் சரியான மனவருத்தத்தை தான் நாங்கள் சொல்லலாமே ஒழிய நாங்கள் சிறுபான்மை மக்கள் ஏற்கனவே நொந்த தமிழ் மக்கள் பெண்ணும் பெந்து நாங்கள் இதை சொல்லி விவரிக்க விரும்பலையே என்னுடைய அனுபவத்துக்கு இந்த அவங்களெல்லாம் நம்ம பிள்ளைகள் அவங்களெல்லாம் இன்றைக்கு எங்கட நிலப்பாடில் இல்லை சரியாக வேதனைப்பட்டு தான் அதில் கஷ்டப்படுதுகள் தொழில்களை இழக்குதுகள் ஒவ்வொரு சம்பவம் நன்றி ஐயா
பாருங்க நாங்க நிக்கிற இடத்துல எத்தனை போட்டுல கருப்பு கொடி கட்டி கொண்டு போராட்டம் செய்யறதுக்கு இவ்வளவு பேர் ரெண்டு பேர் நான் நினைக்கிறேன் அந்த குடும்பத்தோட வந்திருக்காங்க ரெண்டு சின்ன படிகள் அந்த போர்டில் நிற்கிறாங்க அப்பாவோட சேர்ந்து வந்திருக்கிறாங்க சின்னாக்களுக்கும் இப்போ என்ன சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே விளங்கும் தெரியும் தொடர்ச்சியாக நடக்கிற பிரச்சனையுடைய எல்லாருக்குமே தெரியும் எங்களை சுற்றி ஏராளமான போட்டுகள் ஓடிக்கொண்டு தெரியுது பாருங்க பருத்துற கடல் ஃபுல்லாகவே ஆயிரக்கணக்கான போட்டுகள் அங்கும் இங்குமாக ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு கொடிகளை கட்டி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தங்களுடைய கண்டனங்கள் அதுகளை ஒவ்வொரு மீடியாவுக்கும் வந்து பேட்டியில் கொடுத்து கொண்டு 9:00 ஆரம்பித்தது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது நான் தும்பலகளுக்கு கடத்தலாக கொடுத்துருந்த செயலாளர் கதைக்கிறேன் இந்த போராட்டமானது எமது தொழிலாளர்களின் வளங்களை அளிக்கிறதுடன் எமது தொழிலாளர்களின் வலைகள் கோடிக்கணக்கான பெருமையான சொத்துக்களை இந்திய நிலுவப்பழகு அளித்து கொண்டிருக்கின்றது சொல்ல சொல்ல நாங்கள் எவ்வளவு அரசாங்கத்துக்கு எத்தனை முறை எத்தனை விதமான போராட்டங்களை நாங்கள் செய்து காட்டியுமே அவர்கள் அரசாங்கம் இதுக்கு செவிமடைக்கிறதாக நமக்கு தெரியவில்லை அதனால் கடைசி முயற்சியாக நாங்கள் இது ஒரு கருப்பு கொடி கட்டி சர்வதேச எல்லைக்கு போய் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கும் நோக்குடன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம் வடமராட்சி ஜாழ் மாவட்ட மகா சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜாழ் மாவட்ட தொழிலாளர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது இந்தியன் தொழிலாளர்கள் அரசாங்கத்தை தாண்டி இது அரசாங்கம் நினைச்சிருந்தால் எப்போ செய்திருக்கலாம் ஆனால் வந்து இது இந்தியன் தொழிலாளருக்காண்டி தொழிலாளர்கள் ஒரு மனம் வந்து அவர்கள் யோசிக்க வேண்டும் எங்களது சொத்துகள் எவ்வளோ அழிதன் அவர்களுக்கே தெரியும் அவன் மடியில் தொழில்கள் வேலையில் அறுத்து அவன் மடியில் கலட்டி கொட்டி கொண்டிருப்பார்கள் அவர்கள் கொஞ்சம் புரிந்துணர்வோடு எம்மோடு ஒத்துழைத்து எமது நாங்களும் தொப்புள் கொடி உறவுன்றதை மறந்து எமது வளங்களை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வந்து அவர்கள் கொஞ்சம் அவர்கள் உணர்வோணும் என்ற காட்டித்தான் முக்காவது இந்த போராட்டம் அரசாங்கங்களை நம்பி இனிமேல் பிரயோசனம் இல்லை அரசாங்கம் செய்யணும்னு நினைச்சிருந்தால் எப்போ செய்திருக்கலாம் இந்த பிரச்சனை ஏன்னா இத்தனை முறை எனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தொழிலுக்கு வாங்கின 10-15 வருஷமாக இந்த போராட்டங்கள் தரவழி போராட்டம் இந்தியன் எம்பசிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் லெட்டர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாறி மாறி மகஜர் கொடுத்துருக்கோம் கொண்டு இருக்கிறோம் ஜான் மாவட்ட தரவழி போராட்டங்கள் நடத்தி கடைசியாக ஒரு முயற்சி எல்லைக்கு போகிறோம் எல்லைக்கு போகிறதுக்கு எமது கடற்படை விடுவதற்காது ரெண்டாலும் எமது முயற்சி இந்தியன் தொழிலாளர்கள் உணர்ந்து அரசாங்கங்களும் இதை பார்த்து அரசாங்கங்களும் ஒரு முயற்சி செய்து எமது வளங்களை பாதுகாத்து தந்துமாறு கேட்டுக்கொள்வோம் நன்றி என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து நடுக்கடலுக்கு மீனவருடைய படகுலேயே போய் அங்கே போய் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க அவருடைய கதைகள் கருத்துக்கள் எல்லாம் படியாக உங்களுக்கு அதில் பதிவு செய்திருக்கிறோம் உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் நாங்கள் வந்து விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து மீனவர்கள் தங்களுடைய ஆதங்கம் தங்களுடைய பிரச்சனைகள் என்னத்துக்காண்டி இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம்லாம் தெளிவாக சொல்லியிருக்கணும் உண்மை நீண்ட காலமாக இந்த மீனவருடைய பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது நாங்கள் சொல்லத்தில் எல்லா செய்திகளையும் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்தது இன்றைய போராட்டம் வந்து அதை உச்சமாக தான் வந்து செய்யணும் ஏற்கனவே ஒருக்கா வந்து கடலில் நடுக்கடலில் வந்து போராட்டம் செய்திருந்தாலும் கூட இந்த முறைதான் வந்து பெரிய அளவில் செய்யணும் வடக்குமானத்தில் இருக்கிற பெரும்பாலடங்களை வந்து இன்றைய பொழுது 9:00 இந்த போராட்டம் கருப்பு கொடியை படகுல கட்டி நடுக்கடலுக்கு போய் அந்த எல்லைக்கெல்லாம் போய் வந்திருக்கிறோம் அதுதான் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தினாங்க
ஓகே ரவளே, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த காணொலி வழியாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அவங்களுடைய பிரச்சனை தீரவணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோளும், எங்களுடைய இந்த காணொலி அதுக்கான தான் பதிவு செய்கிறோம். இந்த பிரச்சனை தீர்ந்தால் தான் வந்து அவர்களுடைய மீனவர்களுடைய வாழ்வியலில் ஒரு நல்லது நடக்கும் நினைக்கிறேன். பலருடைய படகுகளில் அல்லது வலைகளெல்லாம் வெட்டப்பட்டிருக்குது. அதேரம் வந்து இங்கே வந்து இந்திய மீனவர்கள் வந்து பெரிய இழுவ படகுகளை கொண்டு வந்து மீன்பிடி செய்கிறதால பல மீன் வளங்கள் வந்து இல்லாமல் போது அதில் வந்து இங்கேருந்து மீன் பிடிக்கலாமே இருக்குது சிறு படகுகளால். உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விடவரப்போகிறோம். நன்றி, உங்கள் வெல்வஸ் லக்ஸ். பாய் பாய்.